மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. இதில் இருதரப்பு மட்டுமல்லாமல் பெருமளவிலான அரசியல் களத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்னவாக அமையப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் இல்லத்தின் முன்பாகவும் இபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் இபிஎஸ்னுடைய இல்லத்தின் முன்பாகவும் கூடியிருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு வரப்போகிறது, அதற்கு பிறகான அவர்களுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நீதிமன்ற தீர்ப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுகவுடைய அந்த பொதுக்குழுவுக்கு பன்னீர்செல்வம் ஆதரவாளர் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணை நிறைவு பெற்று தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் நீதிபதி வாசிக்க இருக்கிறார். மிக முக்கியமாக இந்த அதிமுகவில் மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த உட்கட்சி பிரச்சனை ஒரு பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் குறிப்பா அம்சமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது நீதிபதி இரண்டு தரப்பு விசாரணை தரப்பினரிடமிருந்தும் விசாரணை என்பது நடைபெற்றது. இரண்டு தரப்பினரும் அவர்களது தரப்பு வாதத்தை முன் வைத்திருந்த நிலையில இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக காத்திருக்க. ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்பட்டு அதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு சார்ந்த விசாரணை ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் அதில் இருதரப்பிலிருந்தும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. நீதிபதி இந்த இரு தரப்பிடமும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அதற்கான பதில்களை பெற்று அதனை மனுக்களாக பெற்றிருந்தார். இந்த நிலையில் தீர்ப்பு என்பது இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த தீர்ப்பு என்னவாக அமையப்போகிறது என்பதன் அடிப்படையில் தான் அதிமுக கட்சிக்குள் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் என்பது நிகழும் என்பது தெரிய வரும். இந்த நிலையில் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா என்ற அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் நீதிமன்றம் இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அதிமுக சார்ந்த அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளராக ஓபிஎஸ் இல்லத்திற்கு முன்பாக கூடியிருக்கிறார்கள். அதே போல் இபிஎஸ் இல்லத்திற்கு முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் இல்லத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் பேசலாம். தமிழரசி, ஓபிஎஸ் இல்லத்திற்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், ஏதேனும் ஆலோசனை நடைபெறுகிறதா? அபிநயா, அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து தொடர்ந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மற்றும் அரசியல் இவருடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இரண்டு தரப்பினருமே அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இல்லத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இங்கு வந்திருக்கின்றனர். அவர்களுடன் ஓபிஎஸ் அவரது இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் இல்லத்திற்கு முன்பு தற்போது குழுமி இருக்கின்றனர். தீர்ப்பை மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கோவில்களுக்கு சென்று அங்கு பிரார்த்தனை செய்து இங்க வந்திருக்கக்கூடிய மற்ற தொண்டர்களுக்கு விபூதிகளை வழங்குவது உள்ளிட்டவற்ற செயல்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் இங்க வந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும், அடுத்த கட்ட நகர்வுகளை அதிமுகவின் அடுத்த கட்ட செயல்பாடுகளை ஓபிஎஸ் முன்னின்று நடத்துவார், இந்த தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என்று நம்பிக்கையில் தாங்கள் காத்திருப்பதாகவும் அதிமுக தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர்.
இந்த சூழலில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இங்கு குழுமி இருக்கின்றனர். ஓபிஎஸ் தங்களோட வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோருடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அபிநயம், ஓபிஎஸ் இல்லத்தின் முன்பாக கூடியிருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தங்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார்கள். இபிஎஸ் இல்லம் முன்பாக என்ன சூழல் என்பதை விளக்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இப்போ இபிஎஸ் இல்லத்தின் முன்பாக என்ன சூழல், அங்கு ஆலோசனை நடைபெறுகிறதா, அதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அபினயா, இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வரக்கூடிய நிலையில் காலையிலிருந்தே முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஓஎஸ் மணியன், அதே போல் சென்னை மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு வர தொடங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற அந்த பொதுக்குழுவுக்கு எதிராக, குறிப்பாக 11ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் அதே போல் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு என்பது இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. இந்த வழக்கு புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. இரண்டு தரப்பு வாதங்களையும் விசாரித்த பிறகு கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி வழக்கின் விசாரணை முடித்து தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்திருந்தார். இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பின் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என்கிற நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் காத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய பட்சத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளையும் அவங்க தயாராக இருக்காங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பை பொறுத்தவரை இது கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற்றதாக அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. குறிப்பாக கட்சிக்கு எதிராக தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டு வந்ததாக அந்த குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அதைத்தான் அந்த வாதத்தை தான் நீதிமன்றத்திலும் முன்வைத்திருந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு தயாராகி தீர்ப்புக்கு காத்திருக்கிறாங்க. தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தெரியும். ஆனால் தங்களுக்கு சாதகமாக வரும் என்கிற நம்பிக்கையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. அபிநய், நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரவிருக்கிறது. தற்போது இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இரு தலைவர்களுடைய வீடுகளுக்கு முன்பும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்கள். அதிமுக கட்சியினுடைய நிலை இந்த தீர்ப்புக்கு யாருக்கு சாதகமாக வந்தாலும் அடுத்த கட்ட நகர்வாக கட்சியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இரு தலைவர்களும் அடுத்த கட்டமாக என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள்? அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் பலமாக நினைப்பது அந்த கட்சியின் சின்னமும் அந்த கட்சியும் தான் மிகப்பெரிய ஒரு அடையாளம். கடந்த காலங்களிலும் அதிமுக இரண்டு அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது, மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அதிக முறை ஆட்சி செய்த என்கிற கட்சி என்கிற ஒரு பெருமையும் அதிமுக இருக்கிறது. இத்தகைய சூழலில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு அதிருப்தியில் இருப்பதாகத்தான் நம்ம பார்க்க முடிந்தது. அது பல்வேறு தருணங்களில் அது உணர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அது வெளிப்பட்டது. குறிப்பாக கட்சி தொண்டர்களும் இரண்டு அணிகளாக ஒவ்வொரு மாவட்டங்களில் இரண்டு பிரிவுகளாக இருப்பது தான் கடந்த காலங்களில் பல்வேறு நிலைகளில் நம்ம பார்த்தோம். அதற்கு முத்தாய்ப்பாக மிக முக்கியமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் ஏற்பட்ட இந்த உட்கட்சி பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போய் விட்டது. இருப்பினும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தவரை கட்சி ஒன்றாக இருக்கணும், கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இதில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறது. குறிப்பாக 95% மேற்பட்ட நிர்வாகிகள் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாக இருந்த கட்சியினுடைய தற்போது இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு குறைவாக இருக்கிறது. இருப்பினும் இந்த அடிமட்ட தொண்டர்களை பொறுத்தவரை அவர்கள் கட்சி ஒன்றாக இருக்கணும், கட்சி வலுவாக இருக்கணும் அமைப்பு ரீதியாக அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை இது ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருக்கும் இடையான ஒரு கருத்து மோதலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா நிர்வாகிகள் தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க.
ஆனாலும் இதில் ஒட்டுமொத்தமாக ஓ பன்னீர்செல்வத்தை அவ்வளவு எளிதாக இதில் இந்த விவகாரத்திலிருந்து புறம் தள்ளிவிட முடியாது. ஏனால் அவர் தென் மாவட்டங்களில் அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. குறிப்பாக அவர் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை பெற்றவராக என அவர் தொடர்ந்து அவர் பொதுவெளியில் சொல்லி வருகிறார். தன்னுடைய கட்சியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்திருக்கிறார். எனவே அவர் எளிதாக இந்த அவரை நீக்கிவிட முடியாது அப்படிங்கிறதும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பு நிச்சயமாக யாருக்கு சாதகமாக வந்தாலும் நிச்சயம் பாதகமாக வந்தாலும் அவர்கள் தரப்பு அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடருவாங்க. ஆனால் இது ஒரு முழு வடிவத்திற்கு இன்றே வருமா, இந்த தீர்ப்புக்கு பிறகு வருமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். இன்றைய தினமே இந்த அத்தனை பிரச்சனைகளும் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருமா அப்படின்னா, அபினேஷ், இந்த தீர்ப்பு என்பது ஒரு முடிவை ஏற்படுத்தி விடாது என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுவோம், இணைப்பிலேயே இருங்கள் அபினேஷ்.